வணக்கம் தமிழ் சொந்தங்களே, விவசாயத்திற்கான இலவச பயிற்சி வகுப்பு மற்றும் விவசாயம் சம்மந்தப்பட்ட தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த கோவில் மணி மாதிரி இருக்கக்கூடிய குறியீடையும் அழைச்சிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இயற்கை விவசாயம் செய்கிறவங்க நிச்சயமாக வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு டாபிக்னு கூட சொல்லலாங்க. அதாவது, நன்மை செய்யும் பூத்திகளை பாதுகாத்து தீமை செய்யும் பூத்திகளை அழிக்கிறதுக்கான முறைகளை பற்றி தான் இந்த காணொலி வாயிலாக நம்ம பார்க்க போகிறாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, நன்மை செய்யும் பூத்திகள்னால் என்ன மற்றும் தீமை செய்யும் பூத்திகள்னால் என்னங்கிறத முத நம்ம தெரிஞ்சுக்கிறவங்க, தாவரங்களை நேரடியாகவோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா மறைமுக தாக்குதல் செய்யக்கூடியது தாங்க வந்து இந்த தீமை செய்யும் பூத்திகள். இதை சாப்பிடக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா நன்மை செய்யும் பூத்திகளுங்க. ஏன்னா இப்படி தீமை செய்யும் பூத்திகளை வந்து பார்த்திங்கன்னா நன்மை செய்யும் பூத்திகள் அதிக லெவலில் சாப்பிடும் போது நமக்கு வந்து அந்த பூத்திக்கொல்லிகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூத்தி விரட்டிகள்லாம் தெளிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நன்மை செய்யும் பூத்திகளை எந்தெந்த விதத்தெல்லாம் காப்பாற்றணுங்கிறத பார்ப்போம். அதே போல் நன்மை செய்யும் பூத்திகள்லாம் முதல் என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போங்க. சிலந்திகள், குளவிகள், தட்டான்கள், பொறிவண்டு, தரைவண்டு, தேனீக்கள், இதுகளாம் வந்து பார்த்திங்கன்னா நன்மை செய்யும் பூத்தி இனங்களை சார்ந்ததுங்க. இதுகளாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை எரு, கம்போஸ்ட்டு, மண்புழு உரம், இந்த தக்கை பூண்டு, சணப்பு போன்ற வகையில் பார்த்தீங்கன்னா அந்த உழுத பறவை இருக்கக்கூடிய இடங்களில் அதிக லெவலில் வாழக்கூடியதான் இந்த நன்மை செய்யும் பூத்திகளுங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயல் வரப்புகளில் இருக்கக்கூடிய இந்த வெட்டுக்காய் பூண்டு போன்ற செடிகளில் நன்மை செய்யும் குளவிகளை வந்து கவர்ந்து இருக்கக்கூடியது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரப்புகளில் இருக்கக்கூடிய களை செடிகளுங்கிறதுல இந்த வெட்டுக்காய் பூண்டு போன்ற செடிகளை வந்து அழித்திடக்கூடாதுங்க. நெல் பயிர்கள் விதைத்திருக்கக்கூடிய இடங்களில் இந்த வரப்பு பகுதிகளில் இந்த பயிர் வகைகளான தட்டை பயிர், உளுந்து போன்ற செடிகளை வந்து பயிரிடணுங்க. அதே போல் இந்த சூரியகாந்தியெல்லாம் பயிரிட்டோம்னா அதிக அளவில் நன்மை செய்யும் பூத்திகளை கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அதே போல் அந்த பருத்தி காய்கறி தோட்டங்களை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகரந்த சேர்க்கைக்கு உரிய மக்காத்தோளம், செண்டு பூ, சூரியகாந்தி, எள்ளு, கொத்தவரை, வெண்டை போன்றவையை வந்து விதைக்கும் போது நன்மை செய்யும் பூத்திகளை வந்து அதிக லெவலில் வரும். இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா தீமை செய்யும் பூத்திகளை பெரிய லெவலில் அழிக்க முடியுங்க. இதுக்காக வந்து அந்த செண்டு பூவெல்லாம் அதிக லெவலில் வந்து வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. அதே போல் நெல் பயிரில் வந்து பார்த்திங்கன்னா தூர் கெட்டும் பருவத்திலையோ, அதே போல் பருத்தியில் வந்து பார்த்திங்கன்னா 50 முதல் 55 நாட்கள் வரையிற இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரசாயன பூத்திக்கொல்லிகளை ஒருபோதும் வந்து தெளித்திடக்கூடாதுங்க. அப்படி நம்ம தெளித்துட்டோம்னா அந்த அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நன்மை செய்யும் பூத்திகள்லாம் பெரிய லெவலில் அழியுதுங்க. தென்னந்தோப்பு, அதே போல் சூரியகாந்தி தோட்டங்களில் தேன் வளர்ப்பு பெட்டியை வைத்து இந்த தேனை வந்து வளர்த்து அதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா அயர் மருந்து சேர்க்கையை அதிகப்படுத்தலாங்க. கரும்பு சாகுபடியெல்லாம் முடிந்த பிறகு இந்த கரும்புல வேஸ்டர்ஸை ஃபுல்லாக வந்து அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எரித்துருவாங்க. அப்படி எரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த நன்மை செய்யும் பூத்திகள்லாம் இந்த உஷ்ணத்தினால் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தவறுகள் நம்ம ஒருபோதும் சேர்ந்துடக்கூடாது. இந்த மாதிரி வழிமுறைகள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நன்மை செய்யும் பூத்திகளை பெருக்கி தீமை செய்யும் பூத்திகளை வந்து அழிக்க முடியுங்க. இந்த காணொலி வாயிலாக நீங்கள் ஏதாவது ஒரு புது வகையான தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த காணொலிக்கு லைக் பண்ணுங்கள். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கற்றுக்கோங்க. கருத்துக்கள் ஏதாவது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேளாண் தகவல்கள் தொடர்ந்து நன்றி.